Hello. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த குட்டி விலாக் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ், இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த திருவெண்காடு அப்படின்ற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பழமை வாய்ந்த திருவெண்காடு புதன் பகவான் கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த போர்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அங்கே இருந்த போர்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். கல்வியில் மேன்மை, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், ஸோ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசி, கன்னிராசி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசினருமே போயிட்டு வரலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ரெண்டு முக்கியமான பரிகாரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் பகவான் கோவிலில் பார்த்திங்கன்னா 17 தீபம், அதாவது மூலிகை விளக்கு, மூலிகை திரி, மூலிகை எண்ணெய் கொண்ட தீபம் அங்கேயே பக்கத்துலேயே கிடைக்கும், கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அதை வாங்கி 17 தீபம் போட்டு 17 முறை சுற்றி வருவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கோவில் வந்து 17 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள ரம்யமான சூழலில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு கோவிலுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக, சரௌண்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து என்ட்ரன்ஸே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். விவர்ஸ், இந்த திருவெண்காடு கோயிலை பற்றி ஒரு மிக அருமையான விளக்கங்களை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்தாகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த கோயிலில் வந்து 3 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடுறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை எடுத்து தண்ணீர் எடுத்து மேலே தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் திருவெண்காடு கோயிலில் உள்ள கோபுரத்தை கிழக்கு நோக்கி பார்த்து, அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தில் நம்ம இறங்கி 3 தடவை முங்கி எந்திரிக்கணும். அந்த முதல்ல நம்ம முங்கி எந்திரிக்கிற தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். அடுத்து வந்து நம்ம வந்து நீராட வேண்டிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம். அடுத்து நம்ம நீராட வேண்டிய தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம். ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் 3 தடவை கிழக்கு பார்த்து முங்கி 3 தடவை எந்திரிக்கணும். இப்போ நாங்கள் 3 குளத்துலேயும் குளிச்சுட்டு வந்தாச்சு, வந்துட்டு இதுக்கப்புறம் சாமி கும்பிட போகிறோம். அந்த 21 பாவங்களையும் நீக்கிற ருத்ரபாதம் அப்படிங்கிற அந்த விநாயகர் சன்னதி இருக்கும். அந்த விநாயகர் சன்னதிக்கு கீழே ருத்ரபாதம், அதாவது சிவபெருமானுடைய பாதமே அங்கே வந்து இருக்கிறதா ஒரு பாதங்களை வந்து வச்சுருக்காங்க. அந்த பாதத்துக்கு முன்னாடி நம்ம 21 விளக்கை வந்து போட்டோம்னா 21 சாபங்கள் தீர்றதா, பித்ரு சாபங்கள் முதலான 21 சாபங்கள் தீர்றதா இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு ஐதீகம். நீங்கள் பரிகாரத்துக்காக வந்து இங்கே 21 விளக்கு போட வரீங்க அப்படின்னா, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தான் வந்து இந்த கோயிலில் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யணும். ருத்ரபாதத்தை வணங்கின பிறகு நம்ம இக்கோயிலுடைய சுவாதயநேஸ்வரர் அப்படிங்கிற இந்த சிவபெருமான் கோயிலுக்கு நம்ம போய் நம்ம முறையாக வந்து அர்ச்சனையுடன் கூடிய ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு, அதன் பிறகு பின்பக்கம் கோயிலின் பின்பக்கம் உள்ள புதன் பகவான் கோயிலுக்கு மனதார வந்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டிட்டு வாங்க. அதோடைய பலாபலனை நீங்கள் வெகு சில நாட்களிலேயே கண்கூட கண்டு உணரலாம். நன்றி. கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் திறந்திருக்க நேரம் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோவில் இருக்கும். நாங்கள் மார்னிங் கிளம்பி வந்தோம், இங்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே பாருங்கள் ரொம்ப நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.